இதுல பாத்தீங்கன்னா பிரதீப் இன்னைக்கு ரொம்ப டெம்பர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லு. ரொம்ப டெம்பர் ஆயிட்டு ஜோதிகா கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நம்மளுக்கே பாக்குறது ரொம்ப சையா இருந்துச்சு. என்னடா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பயன் தேவை மாப்பிள்ள இறங்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. வாக்கா தகராறு மாதிரி ரெண்டு பேருக்கு போயிட்டு இருந்துச்சு. பாகவே வந்து என்ன அடிச்சுக்கோ எல்லாம் மாட்டான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ்டே விக்ரம் எவ்வளவோ கேட்டு பாத்துட்டாரு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, சொல்லியா இருக்கியா இல்லையா, உயிரோட இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பா வந்து கமல் சார் வந்து இந்த வாரம் வந்து சனிக்கிழமை பேசும்போது ஜோபிகா நீங்க சொல்றதுலாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாத்தையும் ஒரு பெரிய வணக்கம்னா அவங்க விஜய் சார். பிக் பாஸ் சீசன் 7 இன்னைக்கான டே பார்த்தீங்கன்னா உண்மையில கலவர பூமியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். கலவர பூமி ஒரு சைடு இருந்தாலுமே இன்னைக்கு லவ் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ப்ரோமோல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெண்டு கப்பல்ஸ் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அபிஷியலாவே கன்ஃபார்மும் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மால் பாஸ் வீடு தான் வந்து டெய்லியுமே கைகள் ஓங்கி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இன்னைக்கு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாங்க, அடிதடி எல்லாம் ஆயிருக்கும். பார்த்தா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிக் பாஸும் சரி ஸ்மால் பாஸும் சரி எந்த ஒரு வாயுமே திறக்காம அப்படி கப்பு சுப்புன்னு அமைதியா இருக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டுடா அப்படின்ற மாதிரி தான் அமைதியாவே இருந்தாங்க. இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்குல போய் பார்க்கலாம். வாங்க ஷோக்குல போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காசப் வழக்கம் போல என்னடா டெய்லியுமே இதான்டா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கலாம். வழக்கம் போல பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வெடி வைக்கலாம் யாரை தகர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த வேலையை தான் ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க போல இருக்கு. அதனால வந்து என்னென்ன பிளான் நடக்க போகுது, இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மாயா முன்னாடி யோசிச்சிடறாங்க. இன்னைக்கு இவங்களை செய்ய போகிறேன், நேற்று கூட சொன்னாங்க ரவீனா இன்றைக்கி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களை நான் செய்ய போகிறேன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு போல இருக்கு. அதனால வந்து பிளான் பண்ணிட்டாங்க. பூர்ணிமா கேக்குது, சொல்லு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. உன்ட்ட சொல்றது டேஞ்சரு, இருந்தாலுமே நீ அங்கிட்டுதான் இருக்க, நம்மளுதான் இருந்தாலும் ஆடு நம்மளுதான் இருந்தாலுமே உன்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கான பிளான் தான் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரதீப் இன்னைக்கு ரொம்ப டெம்பர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லு. ரொம்ப டெம்பர் ஆயிட்டு ஜோவிகா கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நம்மளுக்கே பாக்குறது ரொம்ப சையா இருந்துச்சு. என்னடா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பயன் தேவை மாப்பிள்ள இறங்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் லவ் கண்டென்ட் கொடு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரவீனாவையும் மணியையும் கேட்கிறாங்க. நம்ம பிரதீப் கேட்டுட்டு இருந்தாரு, முன்ன தங்கச்சியா போயிட்டா இல்ல நானே வந்து லவ் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பிரதீப் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விசித்ரா இருக்காங்களா, அவங்களும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் லவ்க்கு எல்லாம் பண்றாங்களா போன சீசன் பார்க்கும்போது இரிட்டேட்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. அது வந்து மணிக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருச்சு. ஏன்னா வந்து அவர் மனசுல வந்து வெளியில 6 வருஷம் பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால நம்ம வெளியில தெரியப்படுத்துறாங்க தெரிஞ்சிருச்சுன்னா ஒருத்தர் கேம் விளையாடுறது வேற ரெண்டு பேர் ஆடுறது வேற. ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள அடிக்கவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால வந்து மாயாவுமே அதை சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எனையெல்லாம் தூக்கிடுவாங்க தூக்கி சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து பச்சி சொல்லிருச்சு போல இருக்கு. அதனால அவங்க லௌகீக வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரதீப் போயிட்டு அப்புறம் சமாதானம் ஆயிட்டா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, சரி ஓகே மச்சான் ஓகே மச்சான் ஓகே அவர் எப்போதும் ஒரு திட்டு வர அப்புறம் ஓகே மச்சான் வேற லெவலில் நினைச்சடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திடுறாரு. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா ஸ்மால் பாவ சௌஸ் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு சாங் வந்து நேற்று ரெடி பண்ணாங்களா ஸ்மால் பாவ சௌஸ். பாத்தீங்கன்னா அவர் பேசுறது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு, நம்ம மாமன் வச்சாலும் பேசுவாங்க அந்த மாதிரிதான். டி இன்னடோ ப்ளோன் பண்றீங்க டி வேற லெவல் ட்ரா அப்படின்ற மாதிரி அப்படிதான் பேசுறாரு. நம்மளுக்கு பிக் பாஸ் வாய்ஸ் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஸ்மால் பாஸ் வாய்ஸ் கேட்கும் போது லைட்டா வந்து என்னடா இது ஸ்மால் பாஸா இல்ல ஏதோ நம்ம ஃப்ரெண்டா பக்கத்து இருக்கார பேசுற மாதிரி அப்படிதான் இருக்கு. அவர் அந்த பாட்டை போய் பாடிருங்க கச்சேரியை ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் பாத்தீங்கன்னா மணி வந்து ரவீனாவோட சுத்தரம் சுமார் முஞ்சி யுகேந்திரன் அப்படின்னு விசித்ரா எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ற மாதிரி டான்ஸ் சாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல பிரதீப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓரமா தான் உட்கார்ந்துருக்காரு. இந்த இரிட்டேட் பண்ணது பத்தது இல்லாம அடுத்து அவங்க பண்ண போற டார்கெட் தான் பாத்தீங்கன்னா நம்ம சமைக்க மாட்டோம் இங்கிட்ட 6 பேர் தான் இருக்காங்க 7 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க. அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே கடுப்பா இருக்கு. இதை மாட்டிக்கிட்டு இன்னைக்கு தவிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜோவிகா சொன்னாங்க. இருந்தாலுமே இந்த ரொம்ப தவிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரமா மட்டும்தான் இருக்க முடியும், விக்ரம் சரவணனா மட்டும்தான் இருக்க முடியும். மனுஷனை பார்க்கும் போது ரொம்ப பாவமா இருந்துச்சு.
ஒரு விஷயத்த வந்து இவங்களுக்காகவும் பேச முடியல, ஒரு விஷயத்த அவங்களுக்காகவும் பேச முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொம்மை கிரானைட் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க சமைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சாலும் யுகேந்திரன் பிளான் பண்ணி நம்ம எல்லாம் ப்ரொவிஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் சொல்லிட்டு இவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதையும் எகிரி குச்சி வந்தாலும் திருடிட்டுலாம் போனேன், ஒரு சக்கரை கூட இவங்களும் கொடுக்க மாட்டேன் அவங்களும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்கா தகராறு மாதிரி ரெண்டு பேருக்கு போயிட்டு இருந்துச்சு. பாகவே வந்து என்ன அடிச்சுக்கோ எல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் டே விக்ரம் எவ்வளவோ கேட்டு பாத்துட்டாரு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, ஐயோ சொல்லிய இருக்கியா இல்ல உயிரோட இருக்கியா இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனா அம்மஞ்சலிக்கு பிக் பாஸ் இருக்காரா இல்ல வீட்டை கழிவுட்டு போயிட்டாரான்னு தெரியல, வாயை திறக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படி போர்க்களமா நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறமே ரூல் புக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்கலான்னு சொல்லி ரூல் புக்கே வர வச்சுட்டாங்க. நாங்க சொல்றதாண்டா நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி ரூல் புக்லயுமே இருக்கு. ஒருத்தர் அங்கிட்டு போய் ஆகணும்ன்ற சுச்சுவேஷன் கூட கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆள் எங்களுக்கு வந்தா போதுன்ற அவங்க டிமாண்டுக்கு இவங்க இறங்குற லெவல் கொண்டு போயிட்டாங்க. விக்ரம்க்கு வேற வழியே கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம இருக்காங்க, நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் நானே சிங்கிளா சமைக்கிறேன்டா சிங்கிள் ஹேண்டடா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அவங்க என்ன திரும்ப சொல்றாங்க, நீங்க அப்படி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க கிட்ட ஒரு பர்சன் தான், அது எங்களுக்கு வந்துட்டாலே போதும், நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க விலை கழுவுங்க எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து மாயாக்கு எல்லாம் சொல்லவும் ஒரு வழியா பாத்தீங்கன்னா அவங்களை கட்டி கரு பிடிச்சு விக்ரம் உள்ளவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரும் உள்ள போயிட்டு இன்னைக்கு இந்த சிக்கன் எல்லாம் செஞ்சு ஸ்பைசியா வேற லெவல் சாப்பாடு எல்லாம் பசியில அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஜோவிகாவும் பிரதீப்பும் சேர்ந்து ஒரு நாடக டிராமா ஒன்று போட்டாங்க. அது ஜோவிகா வந்து ஒரு சில டைம் பேசுறது வந்து சூப்பரா இருக்கு, செம்ம போல்டா அடிக்குது, டே அப்படிதான்டா நான் பண்ணுவேன் ஓடிட்டு இருடா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம், வயசுல மூத்தவங்களா இருக்கலாம், இருக்கிறதுல யங் கண்டஸ்டன்ட் அவங்களா எல்லாத்தையும் இந்த போடா வாடான்னு சொல்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. இது பிக் பாஸ் சொல்ல மாட்டாரு, அவர் வந்து கொளுத்தி தான் போடுவாரு. கண்டிப்பா வந்து கமல் சார் வந்து இந்த வாரம் வந்து சனிக்கிழமை பேசும்போது ஜோபிகா நீங்க சொல்றதுலாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. அந்த டிராமா முடிஞ்சதும் இவங்க சமைச்சு முடிச்சு விக்ரமும் உள்ள போயிட்டாரு. நாளைக்கு விக்ரம்க்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து ஐஷுவும் மணியும் வந்து ஒரு பாண்டிங்ல இருப்பாங்க. வெளியில இருந்தே அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பாண்டிங் இருக்கும். அதனால வந்து அவர்கிட்ட வந்து லவ் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ரவீனா அவனை பண்றேன்னு சொல்லிட்டு. அதை ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு ரவீனா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கு, அதெல்லாம் அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எங்க வீட்லயும் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா சொல்லுது. அது மணியும் சொல்றாரு, எங்க வீட்டுல இருந்தா பாப்பா, எங்க வீட்டுல மட்டும் என்ன கொஞ்சம் வாங்க, நீ வெள்ளம் செல்லம்லாம் சொல்ற அதெல்லாம் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதல் வாழ்க்கை இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்பவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். விக்ரம்க்கு என்ன நடக்க போகுது, ஸ்மால் பாஸ் கிட்ட என்ன பண்ண போறாங்க, இங்க இருக்கவங்க திரும்பி டார்கெட் பண்ணி அவங்க பழி வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.